ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு நாள் கார்த்தால மகாபெரிவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வயசான தம்பதி வந்திருந்தா. பெரியவா ஒரு வாதா மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டுருந்தார். தம்பதிகள் பழங்களை சமர்ப்பணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணா. இதே மாதிரி வாதா மரம் உங்கள் காத்தில் வாசலில் இருந்தது, இன்னும் இருக்கோ? ஆமாம், இன்னும் இருக்குது. பெரியவா பார்த்து 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். இப்போ நன்னா பெருசாக வளர்ந்துருக்கு, நிறைய காக்கிறது. தெரு பசங்க கல்லை விட்டெறிஞ்சு வாதம் பழத்தை பொறுக்கி திங்கிறதுகள். கூடத்தில் 1000 இருந்தது, அதில் கரையாக அரித்து ரிப்பேர் பண்ணுறாப்பில் இருந்தது. ஆமாம், அதை அப்போவே ரிப்பேர் பண்ணியாச்சு. அதில் தான் சாப்பாட்டு நெல்லை கொட்டி வைக்கிறோம். ஒரு சேப்பு பசுமாடு கண்ணு போடாமல் இருந்தது, அது 6 போட்டுடுச்சு பெரியவா. இப்போ சமீபத்தில் தான் தவறி போச்சு. எல்லா கண்ணும் நன்னா இருக்குது, நல்ல வம்சம். ஐயங்கார் கணக்கு பிள்ளை இருந்தாரே, அவருக்கு 80 மேலே இருக்கும் இல்லையா? இப்போது சதாபிஷேகத்துக்கு 2 முன்னாடி வைகுண்டம் போயிட்டார் பெரியவா. 8 முருகனுக்கு தைப்பூசம் காவடி எடுக்கிற வழக்கமாச்சே, உங்கள் புத்திராள் யாராவது வந்து காவடி எடுக்கிறாளா? பெரியவா கிருபையில் 8 முருகன் கைங்கரியம் நடந்துட்டுருக்கு. வடுவூர் துரைசுவாமி ஐயங்கார், வைமு கோதை நாயகி அம்மாள், பம்மல் சம்பந்த முதலியார் நாவல்கள், மதன காமராஜன், விக்ரமாதித்தன் புஸ்தகங்கள் எல்லாம் அலமாரி நிறைய இருந்தது. இருக்கா? யாராவது படிக்கிறாளா? எல்லா புஸ்தகமும் இருக்குது பெரியவா, ஆனால் யாரும் படிக்கிறதே இல்லை. ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருந்தியே, நடக்கிறதா? கண் சரியாக தெரியறதில்ல, அதனால் 1 மட்டும் படிக்கிறேன். கேட்டுருந்த பாட்டிக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். பாட்டி சொன்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பெரியவா எங்கள் கிராமத்துக்கு வந்தப்போ எங்காத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் இருந்திருப்பேள். ஆனால் எப்படி இத்தனை நுணுக்கமாக எல்லாத்தையும் பார்த்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட எதையுமே மறக்காம அவ்வளவு ஞாபகமாக கேட்குறளே. பெரியவா கேட்டதில் பாதி விஷயங்கள் அந்த ஆற்றுல இருக்கிற நேக்கே ஞாபகத்தில் இல்லை. பெரியவா படால்னு ஒரு பெரிய விஷயத்தை போட்டு உடைச்சார். ஆமாம், இதெல்லாம் என்ன ஞாபக சக்தி? ஈஸ்வரன் ஞாபகம் எப்பவுமே இருக்க மாட்டேங்கிறது. இது அவருக்காகவா சொன்னார்? நிச்சயமாக இல்லை, நமக்காக தான் சொல்லியிருக்கார். நமக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். நமக்கு அரட்டை அடிக்க நேரம் இருக்கும், பஸ்ஸுக்கும் புகை வண்டிக்கும் காத்துன்ருக்க நேரம் இருக்கும், மருத்துவமனையில் மணிக்கணக்கில் உட்காந்துருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இருக்கும். ஆனால் பூஜை பண்ணுறதுக்கும் ஸ்லோகம் படிக்கிறதுக்கும் நேரமே இல்லைன்னு அழுத்துப்போம். இதை நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறது தானே. அந்த எண்ணத்தை மண்டையில் அடித்து பொடி பொடியாக்கிறத மாதிரி தான் மகாபெரிவா இப்படி சொல்லியிருக்கார். அவருக்கே ஞாபக சக்தி இல்லைங்கிறது சூரியனுக்கு அக்னியோட ஞாபகம் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இமயமலைக்கு குளிர்ச்சியை அனுபவிக்க நேரம் இல்லைங்கிற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் குறும்பான விஷயந்தான். குறையின வரைச்சு பெரியவா மாதிரி மகான்கள் தங்களை முன்னாடி நிறுத்தி சொல்லிப்பா. நம்மளை மாதிரி ஆளுங்க தான் குறைன்னா அடுத்த வாழை கை காமிச்சு சொல்லுவோம். நல்ல விஷயம்னா நம்மளை உதாரணத்துக்கு காட்டுவோம். இந்த பழக்கங்களெல்லாம் நாம் மாற்றிக்கணும். மகாபெரிவா கிட்ட கற்றுக்க வேண்டிய எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் கற்றுப்போம், வாழ்க்கையில் கடைபிடிப்போம். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.